விரைவு செய்திகள். மத்திய பல்கலைக்கழகங்களில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கான சியுஇடி எனப்படும் முதல் பொது பல்கலைக்கழக நுழைவுத் தேர்வு இன்று நடைபெறுகிறது. இந்தியாவில் 510 நகரங்கள் மற்றும் வெளிநாட்டில் உள்ள மையங்களில் நடைபெறும் இந்த தேர்வில் பங்கேற்க 14.9 லட்சம் பேர் பதிவு செய்துள்ளனர். நாடு முழுவதும் உள்ள 90 பல்கலைக்கழகங்களில் வழங்கப்படும் 54,555 பாடத்துறைகளில் இளநிலை பட்டப்படிப்புகளுக்கு இவர்கள் விண்ணப்பித்துள்ளனர். தற்பொழுது முதல்கட்ட தேர்வு நடைபெறவுள்ள நிலையில் இதன் இரண்டாம் கட்ட சியுஇடி தேர்வு ஆகஸ்ட் மாதத்தில் நடைபெறும். மதுரை மாவட்டம் அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு விளையாட்டிற்கான பிரம்மாண்ட அரங்கம் ஓராண்டு காலத்திற்குள் கட்டி முடிக்கப்படும் என அமைச்சர் ஏவாவேலு தெரிவித்துள்ளார். அலங்காநல்லூர் அருகே கீழக்கரை கிராமப் பகுதியில் ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைப்பதற்கான முன்னேற்பாடு பணிகளை அமைச்சர்கள் ஏவாவேலு, பழனிவேல் தியாகராஜன், மூர்த்தி ஆகியோர் ஆய்வு செய்தனர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய ஏவாவேலு, ஜல்லிக்கட்டு அரங்கம் அமைப்பதற்கு 66.81 ஏக்கர் பரப்பளவில் இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். முன்னதாக ராமநாதபுரம் சென்ற அமைச்சர் ஏவாவேலு மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் சாலை பாதுகாப்பு மற்றும் விபத்து தடுப்பு குறித்து விழிப்புணர்வு கலந்தாய்வு கூட்டத்தில் பங்கேற்றார். மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் கல்வி உறுதி திட்டத்தின் கீழ் மாதந்தோறும் 1,000 ரூபாய் உதவித்தொகை பெற வரும் 18ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக கல்லூரி கல்வி இயக்குநர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தகுதி பெற்ற மாணவிகள் தங்கள் விவரத்தை www.penkalvi.tn.gov.in என்ற இணையதளத்தில் விண்ணப்பிக்கலாம் என்றும், மாணவிகள் பதிவேற்றம் செய்யும் போது ஏற்பட்ட குறைபாடுகளை சரிசெய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள், டீ கப்புகள் 30 டன் அளவுக்கு பறிமுதல் செய்யப்பட்டது. பழனி நகர்ப்புற கடைகளில் அரசால் தடை செய்யப்பட்ட பிளாஸ்டிக் பைகள் விற்கப்படுவதாக எழுந்த புகாரை அடுத்து நகராட்சி ஆணையர் கமலா தலைமையிலான சுகாதாரத்துறை அதிகாரிகள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டனர். மேலும் பழனி இட்டேரி சாலையில் செயல்பட்டு வந்த மளிகை கடைக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா நடைபெறவுள்ள நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் விளையாட்டுத்துறை அமைச்சர் மையநாதன் ஆய்வு செய்தார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டி மாமல்லபுரத்தில் வரும் 28ஆம் தேதி முதல் அடுத்த மாதம் 10ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இதற்கான தொடக்க விழா சென்னை ஜவஹர்லால் நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. இதற்கான முன்னேற்பாடு பணிகளை ஆய்வு செய்த அமைச்சர் மையநாதன் போட்டிக்கான ஆயத்த பணிகள் தமிழக அரசின் சார்பில் முழுவீச்சில் நடைபெறுவதாக தெரிவித்தார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி ராஜகோபாலசுவாமி கோவில் தெப்பத்திருவிழா நடைபெற்றது. கோவிலிலிருந்து ருக்மணி சத்தியபாமா சமேதராக கிருஷ்ணா அலங்காரத்தில் ராஜகோபாலசுவாமி எழுந்தருளினார். ஹரித்ரா நதி குளத்தில் அருள்பாலித்த ராஜகோபாலசுவாமியை ஏராளமான பக்தர்கள் தரிசித்தனர்.